சற்று முன் பகுஜன் சமாஜ் மாநில புதிய தலைவராகும் ஸ்டாலின் உறவினர் வெளியான முக்கிய அறிவிப்பு. அதாவது, பகுஜன் சமாஜ் கட்சியின் ஆலோசனை கூட்டத்தில் ஆம்ஸ்டாங்கின் மனைவி பொற்கொடியை மாநில தலைவராக தேர்ந்தெடுக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்து மாநில நிர்வாகிகள் வேண்டுகோள் விடுத்த நிலையில், தற்போதுள்ள சூழலில் கட்சி பதவியை ஏற்க விரும்பவில்லை என ஆம்ஸ்டாங்கின் மனைவி பொற்கொடி கூறியதாக தெரிய வருகிறது. அந்த வகையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கடந்த 5ஆம் தேதி இரவு பெரம்பூரில் உள்ள புதிதாக கட்டப்பட்டு வரும் அவரது வீட்டின் அருகே வைத்து மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். மேலும் இந்த சம்பவத்தில் இதுவரை ரவுடி ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னைப்பாலு, ராமு, திருவேங்கடம், திருமலை, திருநன்றவூர் பாஜக நிர்வாகி செல்வராஜ், மணிவண்ணன், சந்தோஷ், அருள், கோகுல், விஜய், சிவசக்தி, தமிழ் மாநில காங்கிரஸ், இளைஞரணி துணைத் தலைவர் ஹரிஹரன், அதிமுக, திருவல்லிக்கேணி மேற்கு கழக பகுதி துணைச் செயலாளர் மலர்கொடி, சதீஷ் ஆகிய 14 நபர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். இதில் திருவேங்கடம் என்ற ரவுடி போலீசாரை தாக்க முயன்ற சம்பவத்தில் என்கவுண்டர் செய்யப்பட்டார். இந்த நிலையில் வடசென்னை பாஜக மகளிரணி துணைச் செயலாளரான அஞ்சலை தலைமறைவாக இருப்பதாகவும், அவரை தீவிரமாக தேடி வருவதாகவும் போலீசார் தகவல்களை தெரிவித்து வருகின்றனர். அது மட்டுமில்லாமல், இந்த கொலை வழக்கு சம்பந்தமாக திமுகவை தவிர மற்ற கட்சி நிர்வாகிகள் அதிகம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக நேற்று முன்தினம் அதிமுக முக்கிய நிர்வாகி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். நேற்று பாஜக முக்கிய பெண் நிர்வாகி அஞ்சலை கட்சியிலிருந்து அதிரடியாகவும் நீக்கப்பட்டார். அவர் தொடர்ந்து தலைமறைவாக இருந்து வருகிறார். இவர்கள்தான் ஆம்ஸ்டாங் கொலைக்கு முக்கிய குற்றவாளி என்ற தகவலும் சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் திமுகவை விமர்சித்து வந்த அனைத்து எதிர்க்கட்சிகளும் தற்போது உண்மை நிலவரம் தெரிய வந்ததும் வாயடைத்து போயுள்ளனர். இந்த நிலையில்தான் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி நேற்று ஆலோசனை கூட்டம் நடத்தினார். அதில் ஆம்ஸ்டாங் கொலை குறித்தும் பேசப்பட்டது. ஆம்ஸ்டாங் கொலை சம்பந்தமாக யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்ற எச்சரிக்கையும் விடுத்திருந்தார். மேலும் ஆம்ஸ்டாங் கொலைக்கு பிறகு பகுஜன் சமாஜ் தமிழக மாநில தலைவர் யார் என்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது. அதில் ஆம்ஸ்டாங்கின் மனைவி தலைவராக மறுப்பு தெரிவித்ததால் பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் யார் என்ற எதிர்பார்ப்பும் இருந்து வந்தது. இந்த சூழ்நிலையில்தான் தற்போது இந்த கொலைக்கு திமுக நிர்வாகிகள் சம்பந்தமில்லை என்ற தகவலும் சொல்லப்பட்டு வந்த நிலையில்தான் ஸ்டாலினுக்கு நெருங்கிய உறவினரை பகுஜன் சமாஜ் மாநில தலைவராக நியமிக்க அதிக வாய்ப்பிருப்பதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் முழுக்க முழுக்க அதிமுக நிர்வாகிகள், பாஜக நிர்வாகிகள்தான் இந்த கொலைக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். இதனால் இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில் கூட ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர் பகுஜன் மாநில தலைவராக நியமிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் நம்பும்படியாக இல்லை என்றாலும், இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்களை மாயாவதி வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது.